சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தைப் போல சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீகுமார் பெரியண்ணா திரைப்படத்தில் விஜயகாந்துடன் நடிக்க வேண்டியது நான் தான். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு காரணம் இதுதான் என்று பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். பெரிய நடிகராக வேண்டும் என்று கனவில் இருந்த நடிகர் ஸ்ரீகுமார் தான் செய்த சின்ன சின்ன தப்புகளால் தான் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்போதும் என்னுடைய மனதில் ஒரே ஒரு நடிகர் போல் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்று அந்த பேட்டியில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தைப் போல சீரியலில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகுமார் ஏற்கனவே பல சீரியல்களில் நடித்திருக்கிறார். அதோடு ஒரு சில திரைப்படங்களிலும் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்திருக்கிறார். கடந்த வருடத்தில் நடிகர் கமல்ஹாசனின் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தில் கூட முக்கிய கேரக்டரில் ஸ்ரீகுமார் நடித்திருந்தார். இந்நிலையில் ஸ்ரீகுமார் பேட்டியில் தன்னுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார். அதில் தனக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் நான் அதற்கான சரியான முயற்சிகள் எடுக்காததால் அது என்னை விட்டு போய்விட்டது என்று கூறியிருக்கிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெரியண்ணா திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் விஜயகாந்த் என்னை தான் முதலில் செலக்ட் பண்ணினார். ஆனால் அப்போது விஜய் தான் சூர்யாவை செலக்ட் பண்ணினார். கடைசியில் அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைத்தது. சூர்யாவின் நடிப்பும் மிகவும் அருமையாக இருந்தது. சூர்யாவும் நானும் ஒரே டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் ஆடியிருக்கிறோம். நானும் அவரும் கடைசி இடத்தில் ஒன்றாக ஆடியிருக்கிறோம். அதுபோல சூர்யாவுக்கு நிறைய திறமை இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. நடிகர் சஞ்சயுடன் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளும் போது நடிகர் விஜய் என்னிடம் நேரடியாகவே இதை பற்றி கேட்டார். அதாவது பெரியண்ணா திரைப்படத்தில் நடிக்க விஜயகாந்த் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணினார் என்று அவரே என்னிடம் சொன்னார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்று விஜய் என்னிடம் சொல்லியிருந்தார். அதுபோல சிலர் நமக்கு சரியான வாய்ப்பு இல்லை, நம்ம கூட இருந்தவங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னு புலம்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நாம் நம்மளுடைய திறமையைத்தான் சரியாக பயன்படுத்தணும். ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்றால் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நான் அந்த விஷயங்களை ஆரம்பத்தில் செய்யாமல் விட்டுவிட்டேன். என்னுடைய அப்பா ஆரம்பத்திலேயே என்னை டான்ஸ் கற்றுக்கோ ஃபைட் கற்றுக்கோன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. அதுக்கப்புறம்தான் எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சது. அந்த நேரத்தில் எனக்கு சரியான வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் நான் இப்போது வாய்ப்புக்காக தேடிக்கொண்டே இருக்கிறேன். எந்த நேரத்திலும் வாய்ப்பு தேடி நான் சளைத்து போக மாட்டேன். அதுபோல எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் MS பாஸ்கர் போல ஆக வேண்டும் என்றுதான் ஆசை. அவருடைய நடிப்பு வேற லெவலில் பிரமாதமாக இருக்கும். அதுபோல நானும் மாறணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அதுபோல டிவி நிகழ்ச்சிகளில் நான் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் என்னோட சேர்ந்து ஷோ பண்ணியிருக்கிறார். இப்போ அவர் சினிமாவில் முன்னணி நடிகராக மாறியிருக்கிறார். அதற்காக நான் அவரை இப்போது நீ நான் என்று சொல்லவே மாட்டேன். நான் ஆரம்பத்தில் அவரை அப்படித்தான் கூப்பிட்டேன். ஆனால் இப்போ அவர் உழைப்பால் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார். அந்த உழைப்புக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த இடத்திலும் என்னை அப்போ பேசின மாதிரியே தான் அண்ணா என்று தான் எப்போதும் கூப்பிடுவார். நடிகர் சூர்யாவும் என்னிடம் ஆரம்பத்தில் எப்படி பழகினாரோ அதே போலத்தான் இப்போதும் பழகி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் எல்லோருக்கும் அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சில திரைப்படங்களில் இப்போது எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்னுடைய நடிப்பை வெளிக்காட்டும் என்று நம்புகிறேன். இவ்வாறாக நடிகர் ஸ்ரீகுமார் தனது பழைய நினைவுகளை அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.